ஒரு மனுஷன் யோக்கியமாக இருந்து பிரயோசனம் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் அந்த மனிதனுடைய வாழ்விலே சிறப்படைய முடியும். அவன் நினைத்ததை சாதிக்க வேண்டுமென்றால் உடல் வலிமை வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நல்ல புத்தி உடையவனாக இருந்தாலும் கூட, திறமையானவனாக இருந்தாலும் கூட உடல்நலம் பாதித்து விட்டால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. உடம்பில் நமக்கு இருக்கின்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கு சில பயிற்சிகள் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற எப்படி முயற்சிகள் செய்கின்றோமோ அதுபோல் பயிற்சிகள் வந்து உடம்புக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. காரணம், இந்த உடம்பை வந்து பாதுகாத்தால்தான் நாம் வாழ முடியும். ஓட்டப்படகுல பயணம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. வணக்கம் ராபர்ட், காலையில் சைக்கிள் பயிற்சியோடு வந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நடைப்பயிற்சி போல சைக்கிள் பயிற்சி, இது ஒரு நல்லது தான். இந்த சைக்கிள் பயிற்சிங்கிறது நம்ம காலுக்கு வந்து வலிமையை கொடுக்கக்கூடியது. நல்லா மூச்சு வந்து அப்படியே பிரித்து இப்படி நல்லா விட்டு விட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வாக்கிங்கிலோட அது கிடைக்காது. அதே போல் அந்த கால் வந்து மடங்கி அடி வைத்த தொட்டு தொட்டு கீழே இறங்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கிட்னி கல்லீரல் இதுகெல்லாம் வந்து பஞ்ச் பண்ணி விட்டு குடலெல்லாம் நல்லா பண்ணி விட்டு சரியாக வந்து அந்த பயிற்சி கொடுக்கும். எவ்வளோ நாளாக சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மாதம் மாதிரி வந்துக்கிட்டீங்களா? சரி, நடைப்பயிற்சி. ஆனால் இந்த சைக்கிள் பயிற்சி செஞ்ச பிறகு நீங்கள் ஒரு ஆர்மி மேன் மாதிரி உடம்பு நல்லா ஸ்லிம் ஆகி முகம் சுகர் சுகர் கண்ட்ரோலாக இருக்கு. ஓ சரி சரி, கண்ட்ரோலாக இருக்கு. சைக்கிள் பயிற்சி இது பண்ணுறேன். உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வயசு 47. 47 ஆச்சா? இல்லை சின்ன பையன் கணக்காக இருக்கீங்க. உடற்பயிற்சி காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்கீங்க. 47 வயசு ஆகுன்றீங்க. பயிற்சி, சரி சரி, வாழ்த்துக்கள். விடாமுயற்சியோடு உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லது. வணக்கம். சட்னி சாம்பாரை ஊற்றி ஒரு பெனை பெனஞ்சு அடிச்சுட்டு ஒரு டீயை ஒன்று சாப்பிட்டு போனால் நம்ம ஒரு வாரத்துக்கு நடந்தாலும் இந்த 3 வடையை சமைக்க முடியும். அவ்வளவு அதில் வந்து கலோரி இருக்குது, எண்ணெய் இருக்குது. அதனால் நடையில் தொடங்கி வடையில் முடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வடை சாப்பிடவே கூடாது. வடை சாப்பிடுவது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் பாதிப்பானது. எண்ணெய் பொருட்களை குறைத்து கொள்ள வேண்டும். அதாவது நடை போடுங்கள். நீங்கள் நடை போடும்போது அந்த நடையை கொஞ்சம் வேகமாக நம்ம நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, நம்ம நடக்கிறத பொறுத்து இருக்குது நம்முடைய உடம்புக்கு வந்து. நிச்சயமாக நடைங்கிறது வந்து நமக்கு அவ்வளவு பயன் தர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி ஓட்டமாக விடுவாங்க. அதுதான் வந்து உடம்பை குறைக்கும், நல்லா வைக்கும். ஆனால் முடியாது, நம்மளுக்கு 40 வயசுக்கு மேலே ஓடவெல்லாம் முடியாது, நடக்கத்தான் முடியும். அது ஒரு நல்ல பயிற்சி தான். இருந்தாலும் நம் எடை போடுவதை தடை போட இந்த வடையை நிறுத்தி கொண்டாலே நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் வடை சாப்பிடுவதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் நம்முடைய சிந்தனைகளை வந்து சிந்தித்து வளம் பெற செய்ய வேண்டும் என்றால் உடலை மட்டும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். உடல் மட்டும் நம்ம சோர்வு அடைஞ்சிட்டோம்னா அதோட நம்ம லாக் ஆகிடுவோம். இன்றைக்கி மருத்துவமனைக்கெல்லாம் போனால் இந்த பயிற்சி இல்லாமல் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறவங்க மருத்துவமனைக்கு போயிட்டோம்னா நம்மளை நிரந்தர நோயாளியாக்கி தினமும் மாத்திரையில் சாப்பிட வச்சு காலையில் 5, மத்தியானம் 3, நைட்டில் வந்து 8, இந்த மாதிரி மாத்திரைகளாக நம்ம போட்டு போட்டு நம்ம யாத்திரையை தடுக்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாத்திரையோட வேகமே நம்முடைய உடம்புக்குள் சேர்ந்து கடைசியில் மாத்திரையை இறுதி யாத்திரையை தரும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ நன்றாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முல்லையருவி டிவிக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த இடம் வந்து பைபாஸ் ஆஞ்சநேயர் கோயில் தொடங்கி இது சின்னமுரா வழியாக செய்யக்கூடிய பைபாஸ். ஒரு இயற்கையின் எழில் கொஞ்சம் இந்த இடத்தை காண்பதற்கே அழகாக இருக்கிறது. இருபுறவும் மலை, மேற்கு மலை, கிழக்கு மலை, இடையில் வயது, அருமையான ஒரு சூழல்.